பரத நாட்டிய நிகழ்ச்சியும் தன்னார்வலர்களின் இல்லத்தரசிகளுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் பழையப்பேட்டை மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது. யாரும் வெளிவராத ஊரடங்கு நேரத்தில் 125 நாட்களை கடந்த கொரோனா பேரிடரின் போது ஆதரவற்ற சாலையோர மக்களுக்கு உதவிய மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்ல 53 தன்னார்வலர்களின் இல்லத்தரசிகளுக்கு ஆதரவற்ற மக்களின் சார்பாக மாவட்ட உதவி ஆட்சியர் நன்றி நிகழ்வை வழங்கி பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மனித நேயமிக்க இல்லத்தரசி விருதினை மாவட்ட உதவி ஆட்சியர் செல்வி அலர்மேல் மங்கை வழங்கியும் முகாம் மக்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார். சோனா வெங்கடாச்சலம், தினமலர் ஸ்ரீனிவாசன், பரணி சுடலைராஜ், KAM சிவா, பேராசிரியர்கள் கங்கா, சோயா அஸ்வதி, மயூரி ஆறுமுகனைனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சோயா தன்னார்வலர்கள் சோயா சரவணனுடன் இணைந்து பேச்சிமுத்து, மாரிமுத்து, பிரேமா, முத்து, கார்த்தி மற்றும் பலர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி வரவேற்புரையாக சோயா ஜோதி வரவேற்றார். நிகழ்ச்சி தொகுப்புரையாக கவிஞர் பாமணி தொகுத்து வழங்கினார். வாழ்த்துறையாக நுகர்வோர் விழிப்புணர்வு அறக்கட்டளை கணேசன் மற்றும் முத்துராஜ் வழங்கினர். COVID-19 காரணமாக ஊரடங்கின் போது அனைவரும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க ஆதரவற்ற மக்களுக்காக மாநகராட்சி நிர்வாகத்துடன், மாவட்ட நிர்வாகத்துடன், ஆர் சோயாவுடன் இணைந்து சேவை செய்த தன்னார்வலர்களின் பலரில் முதல்கட்டமாக புகைப்படம் அனுப்பிய சாலமன், கார்த்திக், வீரமுத்து, யோகா கிறிஸ்டோபர், சுப்பிரமணியன் மற்றும் குழுவினர், ஜாய் டிரைவிங் லூயிஸ் மற்றும் சேவை மனம் கொண்ட டிரைவர்கள், ஊர்காவல் படை சடகோப நம்பி மற்றும் பிரபாகர், கணேசன் போன்ற 26 பேரின் இல்லத்தரசிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. என் பேர் ஜாஸ்மின். நான் சோயா சரவணன் சாரோட ட்ரஸ்டில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியையாக நான் சேர்ந்திருக்கேன். இங்கே வந்து பல்வேறு விதமான ஆதரவற்ற ஏழைகள், முதியவர்கள் இவங்களெல்லாம் வச்சு காப்பகத்தில் வச்சு தங்க வச்சு சரவணன் சார் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. இவங்கள பாராட்டி இவங்களோட கூடவே சேர்ந்து பயணிக்கிற பல தன்னார்வலர்களோட வீட்டில் துணைவியார் அவர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பிதழ் இன்றைக்கி சிறப்பு விழா நடைபெற்றது. இன்றைக்கி இந்த விழாவில் தன்னார்வலர்களோட துணைவியார் அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் பரிசும் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஒரு மனைவியோட துணை இல்லாமல் தன்னார்வலர்கள் இந்த கொரோனா பீரியடு, COVID-19 பீரியட்லேயும் இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு பாராட்டு விழா நடந்துச்சு. இந்த பாராட்டு விழாவுக்கு துணை ஆட்சியாளர் அம்மா அவர்கள் வந்திருந்தாங்க. அதை விட சிறப்பாக இன்னும் அதனோடய பயணித்து இந்த தன்னார்வலர்களும் வந்திருந்தாங்க. இந்த விழா சிறப்பாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு மயூரி டிவி மிக்க உறுதுணையாக இருந்துச்சு. மயூரி டிவி ஆறுமுகநயினார் சாரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தினமலர் சீனிவாசன் சார், அப்புறம் கோ கணபதி சார் வந்திருந்தாங்க. இப்படி முக்கியமாக பலர் வந்திருந்தாங்க. அவங்களோட முயற்சி இல்லாமல், தன்னார்வலர்களோட உறுதுணை இல்லாமல் இந்த அளவு 150வது நாள் சிறப்பு விழா நடைபெற்றிருக்காது. அவங்க அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கொரோனாவுடைய தொற்றின் காரணமாக தமிழகம் முழுவதும் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் வீடுகளில் முடங்கி கிடந்த சூழ்நிலையில் ஆதரவற்ற மக்கள் சாலையோரங்களில் ஒரு நேர சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் மாநகராட்சி ஆணையாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் சேர்ந்து இவங்களை பற்றி இவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு அவங்க கவலைப்பட்டாங்க. அந்தனுடைய விளைவாக என்னென்னா, எங்களுடைய சுயா தொண்டு நிறுவனத்தை அருகி இந்த அவ்வளோ பெரிய ரோட்டில் இருக்கிற, மாநகரத்தில் இருக்கிற அனைவரையும் மீட்டெடுத்து பாதுகாப்பாக நீங்களால் வைக்க முடியுமான்னு எங்களை கேட்டது கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100-200 பேருக்கு மேலே அவங்கள மீட்டெடுத்து கல்லணப்பள்ளியில் வந்து அவங்கள வச்சுருந்து 3 நில உணவு மற்றும் பாதுகாப்பான சுகாதாரம் உடை அப்படிங்கிற எல்லா அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து கடந்த 140 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன செஞ்சோம்னா, இந்த 140 நாட்களும் இந்த 250 பேருக்கு மேலே பல்வேறு கட்டங்களை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற 4 பேரையே பார்க்க முடியாத சூழ்நிலை, 250 பேரை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டோம்னா தனி மனிதனாகவோ அரசாங்கத்தாலேயும் முடியாது. அதுக்கு வந்து பல்வேறு தன்னார்களுடைய உதவி தேவைப்படுச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட நண்பர்கள் வந்து உதவி செஞ்சாங்க. மேலும் 80 மேற்பட்டவங்க வந்து தன்னார்வலராக வந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளான பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க. இந்த இவங்களை எல்லாம் கௌரவிக்கணும் அப்படிங்கும்போது இவங்களை கௌரவிக்கிறதுக்கு எல்லோ தளங்கள் இருக்குது. ஆனால் இவங்க செயல்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து அவங்களுடைய இல்லத்தரசி தான். அந்த இல்லத்தரசிகள் வந்து அவங்க வெளியிடாமல் அவங்க வெளியே போக சொல்லாமல் இவங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லா கணவர்மார்களும் வீட்டில் இருக்கும்போது இவங்க தன் கணவரும் வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லதுக்கு முக்கியமாக காரணம் அவங்க. அதனால் அவங்கள பாராட்டணும். பாராட்டணுங்கிறதுக்காக இல்லத்தரசிகளை மனிதநேயமிக்க இல்லத்தரசிங்கிற ஒரு சான்றை வந்து நம்ம மாவட்டத்தினுடைய உதவி ஆட்சியாளர் அலமேலுமிங்கி அவர்கள் ஐஏஎஸ் அவர்களை வந்து அவங்க திருக்கிறவங்களா இன்றைக்கி வந்து கிட்ட முதல் கட்டமாக சமூக இடைவெளியோட 25 பேருக்கு வந்து இன்றைக்கி இல்லத்தரசி விருது கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக 400 மேற்பட்ட அந்த சேவை செய்த அனைவருக்குமே அவங்க இல்லத்தரசிகளுக்கு வந்து பாராட்டுறோம். இதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கி நடந்திருக்கு. அது மட்டுமில்லை, இன்றைய பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இது நடந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த முகாமுடைய அனைத்து தன்னார்களும் அவங்க எல்லோருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் ஆணையாளருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சாலமோன், நான் சமூக பணியாளராக இந்த கொரோனா தடுப்பு முகாமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த மாநகராட்சியின் மூலமும் தன்னார்வ மூலமாக செயல்பட்டு கொடுக்குற அந்த முகாமில் ஒரு தன்னார்வலாக பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன். இந்த கொரோனா பாதிப்பினால் லாக்டவுன் செய்யப்பட்டு மக்கள் எல்லாரும் கொரோனாவிலிருந்து விடுபடுறதுக்கான அந்த லாக்டவுன் மூலமாக நடைபெற்று கொண்டிருந்தனால மக்கள் ஆங்காங்கே தங்கியிருந்த மக்கள் மற்றும் தெருக்களில் ஆதரவற்று இருந்தவங்க இப்படி ஆங்காங்கே தெருக்களில் இருக்கிறவங்கள இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீட்கும்படியாக அவர்களை பராமரிக்கும்படியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சியும் மற்றும் தன்னார்வல அமைப்புகள் தன்னார்வலர்கள் எல்லாரும் இணைந்து இப்போ முக்கியமாக ஆர்சோயா தொண்டு நிறுவனம் மற்றும் தன்னார்வலர்கள் எல்லாரும் இணைந்து இந்த கொரோனா தடுப்பு மற்றும் அதிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக ஆதரவற்றவர்களுக்கான பராமரிப்பு முகாமை தற்காலிகமாக செயல்படுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே என்ன செஞ்சோன்னா தெருக்களில் இருக்கிறவங்கள மெயினாக ஆதரவின்றி தெருக்களில் உணவின்றி வீடின்றி இருக்கக்கூடிய மக்களை மீட்டு அவங்கள வந்து இந்த கொரோனா தொற்று பாதிக்காமல் பாதுகாக்கிறதுக்காக முதலாவது இந்த முகாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்படி பாதுகாத்து அவங்கள நம்ம அரசு பள்ளியில் நம்ம அவங்கள பராமரித்து வந்துகிட்டு இருந்தோம். திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லணை அரசு பகுதியில் அவங்கள பராமரித்து வந்துக்கிட்டு இருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 மேற்பட்ட நபர்களை நம்ம தெருக்கள்லேருந்து மீட்டிருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்ட நபர்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்க இப்படி அவர்களை தனித்தனி பிரிவுகளாக பிரித்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம தன்னார்வலர்களாக மாவட்ட நிர்வாகத்தோடு கூட இணைந்து நம்ம அதை முன்னெடுத்து வந்துட்டு இருந்தோம். இப்படி அநேக பேர் வந்து மனநல காப்பகங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் அநேக மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க பிச்சை எடுக்கிற மனிதர்களாக ரோட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு தர்மம் எடுக்கிறோங்கிற ஒரு மனநிலையை மாற்றும் விதமான பயிற்சிகளை நாம் அவங்களுக்கு அளித்தோம்.
எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அவங்களுடைய யோகா மூலமாக அவங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான தொழில் பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்கறது, அவங்க யாரிடமும் கையேந்தாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வளர்ந்து விடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இது போன்ற பயிற்சிகளை நாம் அவங்களுக்கு வழங்கி வந்தோம். இப்படி அவருடைய மக்களுடைய வாழ்க்கையில் மறு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பணியை நாம் செய்து கொண்டு வந்தோம். இதில் அநேக பேர் பயன்பட்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்களை கடந்து இன்னைக்கு இப்படி ஆதரவாளர்களாக தன்னார்வலராக பங்குபட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாராட்டுகிற ஒரு முகமாக, இது அவர்களை மட்டும் பாராட்டாத ஒரு முகமாக, அவர்களுடைய இல்லத்து அரசிகளை, அவருடைய மனைவிமார்களை, அவர்களுக்கு ஊக்கபலனாக இருந்த அவர்களுடைய மனைவிகளை பாராட்டு விதமாக இல்லத்து அரசிகளுக்கான சிறப்பு விருந்தளிப்பு முகாம் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே அநேக வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தன்னார்வலர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய இல்லத்து அரசிகளை மனைவிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கான பாராட்டு விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதன் மூலமாக இந்த தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரும் இன்னமும் ஒரு ஸ்டெப் அதிகமாக செய்யணும், நம்ம சமுதாயத்திற்கு ஆதரவற்ற மக்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை பெறுகிறதா இந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். வணக்கம். இன்றையோட கொரோனாவின் 150வது நாளில் சோயா ட்ரஸ்ட் திரு சரவணன் நடத்தும் ஆதரவற்றோர்கள் மாநகராட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஆதரவற்றோர்கள் இல்லத்தில் இல்லத்தரசிகள் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க இன்றைக்கி சோயா சரவணன் அவர்கள். அதில் கலந்துகிட்டதில் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இதில் வந்து என்னென்னா, இந்த ஆதரவற்றோர்களுக்கு வாரந்தோறும் நாங்கள் கலை நிகழ்ச்சி, இசைக்கச்சேரி, நாடகம், பரதநாட்டியம் ஆகியவைகள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்கு அனுமதி அளித்த மாநகராட்சி ஆணையாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் இன்று துணை ஆட்சியாளர்கள் அவர்கள் மூலமாக இல்லத்தரசிகள் அவர்களுக்கு, அதாவது இந்த 150 நாளும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டு விதமாக இல்லத்தரசிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு வழங்கினாங்க இன்றைக்கி. அதில் வந்து கலந்துகிட்டதில் நம்ம பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் வந்து கணேசன். வள்ளுவர் சுற்றுப்புற சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு பாதுகாப்பு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டுருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன். அறக்கட்டளைக்கு வந்து முதல்ல வந்து 200 பேர் இருந்தாங்க, கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிது. இப்போ மீண்டும் இந்த அறக்கட்டளைக்கு வந்து ஆட்கள் வந்து ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்துக்கு வந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இவங்களும். இதுக்கு வந்து நல்ல சரவணன் சாரை தான் நம்ம வந்து பெருந்தன்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். இதோடு எங்களோட சேர்ந்து நடத்திய தாமிரபரணி இலக்கிய மாமன்றம், சீனிவாசன் சாமி, முத்ரா சாரண, பாமணி சார், ஆர்முகண்ணன், சோனா வெங்கடாச்சல அண்ணாஜி, ஜவுளியாவாரி, இவங்கள்லாம் வந்து அவங்களுடைய தொழில்களையும் விட்டுட்டு அந்த நேரத்தங்களில் வந்து அவங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு என்ன வேணும், என்ன குறைகள் இருக்குங்கிறத கேட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து ஒவ்வொரு உதவிகள் செய்தாங்க. அது வந்து நல்ல மனதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்களோட மகிழ்ச்சியை பார்க்கல வந்து நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தெரிகிறது. மேலும் இந்த இது வந்து நல்ல கொரோனா பிறகு வந்து சீக்கிரமாக கொரோனா வந்து ஒழியணுங்கிறதுலையும் வந்து இதில் கேட்டுக்கிடுறேன்.